வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாண்ட் வாட்டர் ஃபால் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அப்படியே வந்து அருவி மாதிரி வந்து மணல் வந்து அப்படியே வந்து வாட்டர் டேங்க்கில் வந்து கொட்டும், பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போகிற லைக் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போகிறதுக்காக மோட்டிவேட் பண்ணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எல் பண்ட் ஒரு நாளும் ஒரு டி பண்ட் வந்து ஒன்றும் வந்து தேவைப்படும் நம்மளுக்கு. இது வந்து வயரிங்கில் உள்ள பைப்பு தான் எல்லாமே, எல்லாமே ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கடுத்து வயரிங் பைப் வந்து கொஞ்சம் மூலம் தேவைப்படும். ஆல்ரெடி நான் கலர் பண்ண பைப் இருந்துச்சு, ஸோ அதை வந்து எடுத்துக்கிறேன். சரி ஓகே, இது வந்து எல்லாமே வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்மளுக்கு சப்மர்சிபிள் வாட்டர் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். இது வந்து நான் ஹை பவரில் உள்ளது இது, ஸோ ரொம்ப தண்ணி வந்து பயங்கர பவராக வந்து வெளியேற்றும். இந்த அளவுக்கு பவர் தேவையில்லை, கொஞ்சம் கம்மியான பவரே வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் சாண்ட் வந்து தேவைப்படும். நான் ஆல்ரெடி வந்து ஒரு கோலப்பொடியை வச்சு செஞ்சு பார்க்கலாம்னு செஞ்சு பார்த்தேன், ஆனால் வந்து அது சரியில்லை, அது தண்ணி வந்து ரொம்ப கலங்கடிக்குது. ஸோ அதனால் ஒயிட் சாண்ட் வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து 1 கிலோ ₹40 நான் வந்து வாங்கினேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அடுத்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டீ பண்ட் இருக்குல்ல, டீ பண்டில் 45 டிகிரி இருக்கிற அளவுக்கு வந்து நம்ம வந்து வெட்டணும், அது கிராஸாக வந்து வெட்டணும். அதில் வந்து ஜஸ்ட் வந்து ஜாயின் வந்து பண்ணுற அந்த கோடு உங்களுக்கு தெரியும், அதிலேயே வந்து நான் வந்து சேர்த்தாப்பில் இந்த மாதிரி வந்து வெட்டிக்கிறேன். ஈஸியாக தான் இருக்கும், இந்த மாதிரி வந்து அழகாக வந்து வெட்டிடுங்க. வெட்டினதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை வந்து கவர் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பைப்போ ஏதோ ஒன்று சீட்டை வந்து வச்சு வந்து மறைக்கணும். இது எதுக்காகனா, நம்மளுக்கு வந்து சாண்ட் இருக்குல்ல, சாண்டை வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு மேலே வந்து பம்ப் பண்ணி கொண்டு போகிறதுக்காக தான். ஜஸ்ட் வந்து அப்படியே நேராக வந்து விழுகிற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோவா வந்து பம்ப் பண்ணாது, கீழேயே வந்து படிஞ்சிக்கிறோம். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி வந்து வைக்க சொல்கிறேன். இப்போ வந்து இதை வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கு அடுத்து அதை சுற்றி ரவுண்டாக இருக்கிற மாதிரி வந்து வெட்டிக்கோங்க. வெட்டினதுக்கு அடுத்து நான் வந்து எம்சியில் யூஸ் பண்ணி வந்து அதை சுற்றி வந்து அந்த கேப்பனாக கவர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து ஒட்டியாச்சு. இப்போ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி வாட்டர் கேனில் வந்து கேப்பை இந்த இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து வைக்கிற மாதிரி வந்து ஒட்ட போகிறேன். இது எதுக்காகனா, சாண்ட் வந்து உள்ளக்க வந்து உழுகிற மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இது வந்து இவ்வளோ பெருசாகவும் தேவைப்படாது, கொஞ்சம் சின்னதாக கூட வந்து வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு வந்து சாண்டை தான் உள்ளக்க தள்ளணும். ஸோ அதுக்காக அதுக்கடுத்து வயரிங் பைப்பை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன பைப்பை கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு எல்பண்டை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஓஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் அந்த வாட்டர் பம்ப்லேருந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக. அப்படியே கனெக்ட் பண்ணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து இன்னொரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஹெல்மெண்ட்டை வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுட்டு இன்னொரு பைப்பை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம வந்து வாட்டர் ஃபால் ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து மவுண்டைன் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். மேலே வந்து ஒரு ஹெல்மெண்ட் வந்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அழகாக ரெடி பண்ணிட்டோம். மேலேருந்து மணல் வந்து கொட்டுறது வந்து அப்படியே அழகாக வந்து இதில் வந்து கொட்டுற மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணால் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து வாட்டர் டேங்க்கில் வந்து வச்சுட்டு மணலெல்லாம் வந்து போட்டுட்டு போட்டு பார்த்தேன், கரெக்டாக வந்து ஒர்க் ஆச்சு. நீங்கள் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க, பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்துனே மணல் அதிகமாக வந்து இந்த மாதிரி தான் வெளியேற்றும். அதுக்கடுத்து அப்படியே மணல் வந்துக்கிட்டே தான் இருக்குது, எனக்கு வந்து தெரியுது. இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா அந்த மவுண்டைன் மாதிரி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வரது வந்து நிறையா வந்து வரும். பயங்கர ஃபோர்ஸாக வந்து மணலை வந்து வெளியேற்றிக்கிட்டே தான் இருக்குது, நிறைய மணல் வந்து வருது. ஃபஸ்ட்டு இது வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நீங்கள் வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மவுண்டைன் மாதிரியான அமைப்பை வந்து நம்மளாக வந்து உருவாக்கியிருக்கோம். அப்படியே வந்து மலையிலேருந்து தண்ணி வந்து அப்படியே வந்து விழுகிற மாதிரி வந்து ரெடி பண்ணுறதுக்காக இது வந்து தெர்மாக்குளை வந்து சுற்றி வந்து இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். தெர்மாக்குளை தான் கரெக்டாக வந்து அந்த பைப்பில் வந்து வச்சுட்டு அதுக்கடுத்து தெர்மாக்குளை அப்படியே இறக்கணும் அப்படின்னா மிதந்துடும். ஸோ அதுக்காக வந்து ஜல்லிக்கலை வச்சு காங்கிரீட் போடுற மாதிரி வந்து அப்படியே சுற்றி சுற்றி வந்து ஒட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே நல்லா வந்து சிமெண்ட் அப்ளை பண்ணி இந்த மாதிரி மலை தொடர மாதிரி வந்து வச்சாச்சு. இதுக்கு நடுவில் இருந்து இங்கே தான் வந்து மணலில் வந்து விழுந்து இன்னொருக்க வந்து இதில் ரீஃபில் ஆகிற மாதிரி செய்ய போகிறோம். அது போக வந்து இங்கேயும் கொஞ்சம் செட்டிங்னா வந்து பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நான் பண்ணதுக்கடுத்து ஒரு நாள் வரைக்கும் நல்லா காய விட்டேன், காஞ்சதுக்கடுத்து நல்லா வந்து செட் ஆகிருக்கு. ஸோ இதை ஜஸ்ட் வந்து வச்சுட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து போதுமானது தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் இந்த மாதிரி தான் பண்ணேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இதில் வந்து அந்த லாவா மாதிரி அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒட்டி நீங்கள் வந்து அதுவும் சிம்பிளாக வந்து பண்ணலாம். ஆனால் அது ரேட் வந்து ரொம்ப கூட வந்து போகும். இந்த மாதிரி அமைப்புக்குனா சிமெண்ட்டு ஜல்லிக்கல் கொஞ்சம் தெர்மாக்கோல் இருந்தாலே போதும், ஈஸியாக வந்து பண்ணிடலாம். சரி ஓகே, இதை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து டேங்க்கில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு எல்லா அமைப்புகளையும் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து தண்ணி வந்து நான் நல்லா ஊற்றிக்கிறேன். நேற்று வந்து நான் இந்த மணலை வந்து நான் கழுவாமல் வச்சுருந்தேன், இன்றைக்கி வந்து நல்லா கழுவியாச்சு. கழுவிட்டோம் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மணலை வந்து அதுக்கேற்ற மாதிரி அழகாக வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு 1 கிலோ அளவுக்கு மணல் வாங்கிக்கோங்க. எதுக்காகனா இதுதான் வந்து சர்க்கிள் ஆகிக்கிட்டே இருக்க போது. ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் மணல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து வச்சுக்கோங்க.
சரி ஓகே, இப்போ நம்ம பண்ணதை வந்து உள்ளக்க வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வாட்டர் பம்ப் எல்லாத்தையும் வந்து செட் பண்ணியாச்சு. நம்மளோட மவுண்டைன் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான், அதுபோக வந்து இந்த வாட்டர் கண்ணையே நான் எடுத்துடலாம் தான் இருக்கேன். ஏன்னா மண் வந்து ஃபுல்லாக நிரம்பி தான் இருக்குது. ஸோ வாட்டர் கண்ணை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே ரீஃபில் ஆகி வந்துக்கிட்டே தான் இருக்கும், நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. சரி ஓகே, இது வந்து நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணனால அப்படியே வந்து வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அதை எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா நம்மகிட்ட மண் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அதுவே வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும், பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இப்போ வந்து மோட்டரை வந்து நம்ம வந்து போட்டு விட்டுக்கலாம். எப்படி ரன் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல, போட்டு விட்டுறேன். போட்டு விட்டாச்சு, வேறு லெவலுங்க பாருங்கள். நம்மளுக்கு அருவி அப்படியே அழகாக கொட்டுதுங்க, தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். நம்மளுக்கு வந்து அருவி மாதிரி வந்து கொட்ட ஆரம்பிச்சிருங்க, அப்படியே வந்து அழகாக வந்து அதிலேருந்து வந்து 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 இதில் வந்து உழுகும். இதிலேருந்து அப்படியே ரீஃப்ளை வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் மண்ணை வந்து நம்ம வந்து அங்கங்கே கொஞ்சம் வச்சோம் அப்படின்னா அது வந்து உதுந்து உதுந்து வர்றது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம ஒரு மீன் தொட்டிக்குள்ளே ஒரு அருவிங்க, நல்லா இருக்குல்ல. அப்படியே வந்து அந்த வெள்ளை மணல் விழுகிறது நம்மளுக்கு தண்ணி வந்து கொட்டுற மாதிரியே இருக்கும். சரி ஓகே, ஒரு மீன்களை வந்து கொஞ்சம் வந்து போடலாம். போட்டு அது எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இன்னும் பெரிய டேங்க் செட் பண்ணால் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீன்களை வந்து போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. இப்போ மீன்களை வந்து உள்ளக்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அடுத்து நம்ம சாண்ட் வாட்டர் ஃபாலை வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி விடலாம். அது எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து கோல்டு ஃபிஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா விட போகிறேன். சரி ஓகே, ஒரு மூணு கோல்டு ஃபிஷ்ஷை வந்து விட்டுக்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேருந்து எடுத்தது, விட்டாச்சு, வேறு லெவலில் இருக்குங்க பார்க்குறதுக்கு. சரி ஓகே, இப்போ வந்து சாண்ட் வாட்டர் ஃபாலை வந்து ஆன் பண்ணிக்கலாம். எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீன்கள் வந்து கொஞ்சம் பயப்படும், அதுக்கடுத்து தான் செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு வந்து புது இதாக இருக்கும். அதுக்கு பாருங்கங்க, அப்படியே புதுசாக வந்து அப்படியே மணல் வந்து அவ்வளோ அழகாக விழுந்துக்கிட்டு இருக்குது. அருவி மாதிரி உள்ளக்கே ஒரு அருவி மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து நல்லா வந்து ரொம்ப சின்ன மீன்களை போட்டோம் அப்படின்னா அதுக்கு எதிர்த்து சில வந்து நீந்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓரமாக வச்சோம் அப்படின்னா கரெக்டாக வந்து இருக்கும், மீனுக்கு வந்து அதாட்ட வந்து சுற்றிக்கிட்டே வந்துருக்குங்க. பாருங்கள், அவ்வளோ அழகாக வந்து அப்படியே வந்து அருவி மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்குது, பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே வந்து அருவி வந்து அப்படியே வந்து தண்ணிக்குள்ளே வந்து கொட்டுற மாதிரி இருக்குது. அது வந்து நார்மலாக தண்ணியை வந்து வச்சு அருவி மாதிரி கொட்ட வைக்க முடியாது. ஸோ அதனால் மணலை வந்து கொட்ட வைக்கும் போல வந்து தண்ணிக்குள்ளே ஒரு அருவி வந்து கொட்டுற மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இதை வந்து ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் வந்து ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த சிமெண்ட்டை வச்சு பூசுறீங்க அப்படின்னா அது காய விட்டுட்டு அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா செய்கிற மாதிரியே இருக்கும். அந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக கூட வச்சுக்கோங்க அப்படின்னு இன்னும் நல்லா மணலை வந்து சரிச்சு வந்து அழகாக வந்து கொண்டு வரும். இதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது சின்ன டேங்கில் செட் பண்ணியிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் பெரிய டேங்கில் செட் பண்ணுங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.